கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாகப்பாம்பை இரு வருடங்களுக்கு முன் உயிரிழந்த தனது கணவரின் மறுபிறவி என கூறி அதனுடன் ஒரே வீட்டில் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டை மாவட்டம் குள்ளகல்லி என்ற கிராமத்தில் வசித்து வந்தவர் மோனிஷா. அவரது கணவர் இரு வருடங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மோனிஷா வீட்டில் தனியாகவே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மோனிஷா வீட்டிற்குள் நாகப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. அதனை கண்ட மோனிஷா கொஞ்சம் கூட பதறவில்லை. மோனிஷா பாம்பு வடையில் தனது உயிரிழந்த கணவர் தான் வந்துள்ளார், அவருக்கு யாரும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என கூறியுள்ளார். மேலும் 4 நாட்கள் அந்த பாம்புக்கு பால் ஊற்றி அதனுடையே இருந்து வந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சென்ற அந்த கிராம மக்கள் மிகவும் சிரமப்பட்டு மோனிஷாவிற்கு பாம்பு குறித்து ஆபத்தை விளக்கி கூறினர். பின்னர் அவர் ஒப்புக்கொண்டதற்கு பிறகு வனத்துறைக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து பாம்பை அங்கிருந்து எடுத்துச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.